1991 இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய பிரதம வேட்பாளராக நிப்பாட்டப்பட்டிருந்தவர் தான் ராஜீவ்காந்தி அவர்கள். இந்த ராஜீவ்காந்தி அவர்கள் அந்த வருடத்துடைய மே மாதத்துல தமிழகத்துல பிரச்சாரத்துல ஈடுபட்டிருந்திருக்காரு. அப்படி சரியா மே 21 ஸ்ரீபெரும்புதூர்ல நடந்த கூட்டத்துல கலந்துகிட்ட போதுதான் அவர் படுகொலையே செய்யப்பட்டிருந்திருக்காரு. இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்ட அந்த சமயத்துல பத்திரிகையில அதிகமா குற்றச்சாட்டுகளா எழுந்தது என்னன்னா, கூட்டத்துக்கு முக்கியமான தலைவர்கள் யாருமே வரல, ஆக மொத்தம் இந்த படுகொலை நடக்க போகுது அப்படிங்கிறது ஏற்கனவே அவர்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனாலதான் இந்த பொதுக்கூட்டத்துக்கு வரவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டுச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, சரியா 2001 செப்டம்பர் மாதம் போல அமெரிக்காவில இருக்கிற வர்த்தக மையமான ட்வின் டவரை சில தீவிரவாத கும்பல்கள் பிளைட்ட வச்சு அட்டாக் பண்ணாங்க. இந்த சமயத்துல கூட எழுந்த ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த பில்டிங்க அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்கனவே அங்க இருக்கிற மெயினான ஆட்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் நிறைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திட்டாங்க. முக்கியமான ஆட்கள் யாருமே அட்டாக் நடந்த நாள் அன்னைக்கு ஆபீஸுக்கு யாருமே வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டுச்சு. இந்த போட்டோல பாக்குறவங்களுக்கும் இப்ப நான் சொன்ன இந்த ரெண்டு இன்சிடென்ட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனா நான் ஏன் இந்த ரெண்டு விஷயத்த சொன்னேன் அப்படிங்கிறது போக போக உங்களுக்கே புரிய வர ஆரம்பிக்கும். இந்த போட்டோல இருக்கிற பெண் அழகா இருக்கிறதுனாலயும் ஃபிட்டா இருக்கிறதுனாலயும் சீரியல் ஆக்ட்ரஸ் அப்படி இல்லைன்னா சினிமா ஆக்ட்ரஸ் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அப்படி எதுவுமே கிடையாது, இவங்க சாதாரணமான நம்மள மாதிரி ஒரு ஆள் தான். இவங்களுடைய பேரு நேகா, இவங்களுக்கு 36 ஆயிருந்திருக்கு, இவங்க இப்போதைக்கு உயிரோட இல்ல. இவங்களுடைய இறப்புக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அப்பா அம்மா 5 கோர்ட் வாசல்ல ஏறி இறங்காத நாட்களே கிடையாது. கிட்டத்தட்ட 22 இவங்களுடைய வழக்கு எடுத்து விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டிருந்திருக்கு. அப்போ எந்த அளவுக்கு இந்த நேகாவுடைய வழக்குல அழுத்தங்கள்லாம் இருந்திருக்கும் அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க. யார் இந்த நேகா? இந்த நேகாவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? எதனால அவங்களுடைய அப்பா அம்மா 5 கோர்ட் வாசல்ல ஏறி இறங்கிக்கிட்டே இருக்காங்க? அப்படி நேகாவுக்கு என்னதான் நடந்துச்சு? யார் அவங்களை கொலை பண்ணது? இப்படி எக்கச்சக்கமான கேள்விகள் கூட தான் நேகாவுடைய வழக்கை நம்ம தொடர போறோம். இன்னைக்கான வீடியோல நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். ஒன்னு, நேகாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. இன்னொன்னு, நம்ம சேனல்ல சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்கேன், அது எதுக்காக பண்ண அப்படிங்கறத போக போக சொல்றேன். சரியா 1983 கைலேஷ்குமார் ஷோரி மற்றும் அருண் ஷோரி அப்படின்ற தம்பதினருக்கு பிறந்த மகள் தான் இந்த நேகா ஷோரி. இந்த நேகாவுடைய அப்பா ரிட்டையர் ஆனா ஆர்மி கேப்டன். இவங்க 1971 இந்தியாவில் நடந்த போரில் ஒரு முக்கிய பங்கு இவருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேகாவுடைய அப்பாவுக்கு நாட்டுப்பற்று ரொம்பவே அதிகம். இதனால தன்னுடைய மகளையும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு தான் அனுப்பணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளா இருந்திருக்காரு. மறுபக்கம் நேகாவும் பயங்கரமான பிரில்லியண்டா இருந்திருக்காங்க, துருதுன்னு இருந்திருக்காங்க. ஒரு விஷயத்த சொன்னா அதை ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் அவங்களுக்கு சின்ன வயதிலேயே இருந்திருக்கு. நாட்கள் நகர நகர நேகா தன்னுடைய பள்ளி படிப்பு கல்லூரி படிப்புலாம் முடித்ததுக்கு பிறகு கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. இறுதியாக அவங்களுக்கு 24 இருக்கிற சமயத்தில் பஞ்சாப் மாநிலத்துடைய FDAவில் ஒரு முக்கியமான ஒரு வேலையை அவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு. இது அரசு வேலை அப்படிங்கிறதுனால அந்த குடும்பத்தார்களும் பயங்கரமாக சந்தோஷப்பட்டிருந்திருக்காங்க. இந்த FDA அப்படின்னா ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது பஞ்சாப் மாநிலத்துடைய உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்தில் தான் இந்த பெண்ணுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை கிடைச்சிருந்திருக்கு. தொடர்ந்து நேகாவுடைய ட்ரைனிங் பீரியட்லாம் முடிந்ததுக்கு பிறகு சரியா 2009 செப்டம்பர் மாதம் போல பஞ்சாப் மாநிலம் முழுக்க இருக்கிற பல மெடிக்கல் ஷாப் மற்றும் இந்த மருந்துகள்லாம் டீலர்ஷிப் பண்ணக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல இந்த ஃபுட் அண்ட் ட்ரக் ஆஃபீஸர்ஸ்லாம் தங்களுடைய ரைடை நடத்தி இருந்திருக்காங்க. அப்படிதான் சரியா செப்டம்பர் 29, 2009 வாகல பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற ரூப் நகர் அப்படின்ற மாவட்டத்தில் உள்ள மொரிண்டா அப்படின்ற பகுதியில் அமைந்திருந்த பல்வீந்தர் சிங் அப்படின்றவருடைய மருந்து கடைக்கு வந்து செக் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி இவர்கள் செக் பண்ணி பார்த்ததுல கணக்கில் வராத எக்கச்சக்கமான மருந்துகள் அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. குறிப்பா அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில மையங்கள்லாம் இருக்குல்ல, அப்படிப்பட்ட அந்த தனியார் மையங்களுக்கு பைன் அப்படின்ற ஒரு மாத்திரையை இவர் அதிகமாக சேல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த மாத்திரைகள் எதுவுமே கணக்கில் வரப்படலை. அதே சமயம் இந்த மாத்திரையுடைய ஸ்டாக்கும் இவர்கிட்ட நிறையா இருந்திருக்கு. அந்த மாத்திரையுடைய பெயரை எனக்கு சரியாக உச்சரிக்க வரல, அதனால நான் டிஸ்பிளேல அதோட உண்மையான பெயரை போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி இல்லீகலாக இவர் மருந்துகளை சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் இவர்கிட்ட இருக்கிற அந்த மாத்திரை போதை பழக்கத்துக்காக நிறைய பேர்கிட்ட பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதுக்காகவும் இவருடைய லைசன்ஸை இமிடியேட்டாக கேன்சல் பண்ணி இவருக்கு எதிராக வழக்கு பதிவும் பண்ணியிருந்திருக்காங்க. இப்படி பல்வேறு இடங்களில் சோதனைகளை இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் நடத்தியிருந்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்டதில் 5 டேப்லெட் கிட்ட, அதாவது நான் சொன்னல அந்த டேப்லெட் 5 கிட்ட சேல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னும், அந்த 5 டேப்லெட்டையும் எதுவுமே கணக்கில் வரல அப்படின்னும், அது எல்லாமே போதைக்காக பல இளைஞர்கள் கிட்ட விற்கப்பட்டு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததுக்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு ரைடை நடத்தி இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அப்படி ரைடு நடத்தினதன் மூலமா 5 டேப்லெட் விற்கப்பட்டதனால அதோடைய மதிப்பு மட்டும் 100 ரூபாய் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்சாப் மாநிலம் முழுக்க இந்த பல்வீந்தர் சிங் மாதிரி பல பேர் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டதனால அவர்களுடைய மெடிக்கல் லைசன்ஸ் எல்லாமே கேன்சல் செய்யப்படுது.
தொடர்ந்து இந்த பல்பீந்தர் சிங்க்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல. பினான்சியலா ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு. இதனால தன்னுடைய மனைவியுடைய பேர்ல லைசன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு மெடிக்கல் லைசன்ஸா அப்ளை பண்ணியிருந்திருக்காரு. ஆனா இவர் அந்த மெடிக்கல் லைசன்ஸா அப்ளை பண்ண சமயத்துல ட்ரக் இன்ஸ்பெக்டரா நேகா ஸ்டோரி அப்படின்றவங்க பதவி ஏற்று இருந்திருக்காங்க. அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆள், நேர்மையான ஆள் அப்படிங்கறதுனால அவங்க கிட்ட எதுவுமே பண்ண முடியாது. என்னதான் லஞ்சம் கொடுத்தாலும் அவங்க அசையவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட நேகா ஸ்டோரி கிட்ட தனக்கு லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து அப்ளை பண்ணும்போது நேகா ஸ்டோரி எதையுமே யோசிக்காம இமிடியட்டா அவருக்கு லைசன்ஸ் தர முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க. இதனால பயங்கரமான ஒரு ஆத்திரம் இந்த நேகா ஸ்டோரி மேல இவனுக்கு எழ ஆரம்பிக்குது. இதற்கு நடுவுல இந்த பெண்ணுக்கு அனில் அப்படின்றவர் கூட திருமணம் ஆகுது. அந்த திருமணத்தின் மூலமா ஒரு மகளும் பிறந்திருக்காங்க. மறுபக்கம் பல்வீந்தர் சிங் மாதிரி நிறைய பேர் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனால அவர்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே 10 வருடங்கள் கிட்ட ஆயிருந்திருக்கு. இந்த பல்வீந்தர் சிங் பயங்கரமாக ஃபினான்ஷியலாக கஷ்டத்துக்கு போனதுனால இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது இந்த நேகா தான். இந்த நேகா தனக்கான லைசன்ஸும் கொடுக்கல. அதே சமயம் என்னுடைய முதல் லைசன்ஸ், அதாவது 2009 ரைடு நடத்தினாங்களே, அந்த சமயத்தில் இந்த பெண்மணி தான் என்னுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆத்திரம் இவனுக்குள்ளே ஏற்பட ஆரம்பிக்குது. அதன் அடிப்படையில் தான் இவனுடைய கடையில் ரைடு நடத்தப்பட்டு 10 வருடங்கள் கழித்து சரியா 2019 மார்ச் மாதம் ஆகல. அந்த சமயத்தில் இந்த நேகாவுக்கு 36 வயது ஆகுது. இந்த பல்வீந்தர் சிங்க்கு 49 வயது கிட்ட ஆகுது. தன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கிற இந்த நேகாவை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள போட்டுத் தள்ளணும் அப்படின்ற ஒரு ஐடியா அவனுக்குள்ள தோண ஆரம்பிக்குது. இதனால நேகா காலையில் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் வராங்க, எத்தனை மணிக்கு ஆஃபீஸை விட்டு கிளம்புறாங்க, அவங்களுடைய வீடு எங்கே இருக்குது, அவங்களுடைய வீட்டுக்குள்ளே யாரார் இருக்கா அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணியிருந்திருக்கான். அதன் பிறகு சரியா மார்ச் 29, 2019 ஆகல இந்த நேகா ஷோரி தன்னுடைய அண்ணன் மகளான 6 வயது குழந்தையை அழைத்து கொண்டு தன்னுடைய ஆபீஸுக்கு தன்னுடைய கார்ல வந்திருக்காங்க. அந்த சமயத்துல 11:30 ஆகல இந்த பல்வீந்தர் சிங் ஒரு பையன் மாட்டிக்கொண்டு தன்னுடைய பைக்ல ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஆபீஸ்ல இருக்கிற பார்க்கிங் லாட்ல தன்னுடைய பைக்கை போட்டுட்டு அங்கிருந்து அந்த ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சிருந்திருக்கான். இந்த நேகா ஸ்டோரியோடைய ஆஃபீஸ் 2nd floorல இருக்கிற 211th room அப்படிங்கிறதுனால 2nd floorக்கு வந்து அங்கே நேகா ஸ்டோரி கிட்ட வந்து மறுபடியும் எனக்கு லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கான். ஆனால் நேகா அப்பயும் மறுத்துட்டதுனால தன்னுடைய பையில் எடுத்துகிட்டு வந்த கைத்துப்பாக்கியை எடுத்து உட்காந்துருக்கிற அந்த பெண்ணை பயங்கரமாக சுட ஆரம்பிக்கிறான். ஒரு தோட்டா அவங்களுடைய கையில் பட்டிருந்திருக்கு. அதன் பிறகு அவங்க மார்பை கிழிச்சிக்கிட்டு வெளியில் வந்திருக்கு. தொடர்ந்து அவங்களுடைய நெஞ்சு பகுதியிலே சுட்டுட்டு அங்கிருந்து இறங்கி கீழே ஓடி இருந்திருக்கான். மறுபக்கம் துப்பாக்கி சத்தம் கேட்டு அவனை சில பேர் துரத்த ஆரம்பிச்சிட்டதுனால அவன் தன்னைத்தானே துப்பாக்கியால சுட்டு கொண்டு அந்த ஆபீஸ் கிட்டேயே இறந்து போயிருந்திருக்கான். இந்த நேகா வேலை பார்த்து கொண்டு இருந்த ஆஃபீஸ் கரெக்டாக எங்கே இருக்குன்னா பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற மொகாலியில் கரார் அப்படின்ற பகுதியில் தான் இருக்குது. உடனடியாக அங்கே இருந்தவர்கள் கரார் போலீஸ் அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்து ரெண்டு பேருடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. மறுபக்கம் நேகாவுடைய சடலம் எந்த ஹாஸ்பிட்டலில் ஒப்படைக்கப்பட்டுச்சோ அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த குடும்பத்தார்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய மகளுக்கு உடம்பு சரியில்லை, உடனடியாக இங்கே வாங்க அப்படின்ற ஒரு தகவலும் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் பதறி அடித்தபடி ரிட்டையர் ஆன அந்த ஆர்மி மேனான கைலேஷ்குமார் தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருக்காரு. அங்க போனதுக்கு பிறகுதான் நேகாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயமே அந்த குடும்பத்தார்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. தன்னுடைய ஆசை மகள் இப்படி அநியாயமா இறந்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மாவால ஏத்துக்கவே முடியல. மறுபக்கம் நேகாவுடைய கணவராலையும் இதை ஏத்துக்கவே முடியல. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் ரெண்டு பேருடைய சடலத்தையும் பிரேத பரிசோதனை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அதற்கான அறிக்கையை அந்தந்த குடும்பத்தார்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. அது கூடவே அவங்களுடைய சடலத்தையும் ஒப்படைச்சி இந்த வழக்கை அப்படியே க்ளோஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ இதுவரைக்குமே நான் பல்வீந்தர் சிங் பற்றி என்னென்ன சொன்னனோ அது எல்லாத்தையுமே தான் போலீஸ் அதிகாரிகள் தங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக அதே நேகாவுடைய அப்பா அம்மா கிட்டையும் தெரிவித்து இந்த வழக்கை க்ளோஸ் பண்ணியிருந்திருக்காங்க. போலீஸோடைய தேரிப்படி நேகாவுடைய உடம்புல 6 தோட்டாக்கள் மட்டும்தான் பாய்ஞ்சுது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் நேகாவுடைய அப்பா நேகாவுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டை படித்து பார்த்துட்டு 8 காயங்கள் அவங்களுடைய உடம்புல இருந்திருக்கு, அந்த தோட்டாக்களுடைய சைஸு கூட ரவுண்டாக இருந்திருக்கு அப்படிங்கிற முதற்கொண்டு கண்டுபிடிச்சிடுறாரு. அதே சமயம் இறந்து போன பல்வீந்தர் சிங்கோடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டை படித்து பார்த்த அந்த அப்பாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு. ஏன்னா போலீஸ் அதிகாரிகளுடைய ஸ்டேட்மெண்ட் படி அவர் தன்னுடைய நெத்திலையும் தன்னுடைய மார்பு பகுதியிலையும் சுட்டுக்கொண்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனால் அந்த காயங்கள் எல்லாமே ஓவல் ஷேப்ல இருந்திருக்கு. இப்போ நேகாவுடைய உடம்புல இருந்த காயத்தோடைய ஷேப் வந்து வேற மாதிரி இருந்திருக்கு. இந்த பல்வீந்தர் சிங்கோடைய உடம்புல இருந்த காயத்தோடைய ஷேப் வந்து வேற மாதிரி இருந்திருக்கு. இதனால அந்த அப்பா அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு சந்தேகம் இந்த வழக்குல ஏற்பட்டதுனால தொடர்ந்து மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய லாயரை அழைத்து கொண்டு பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலத்தோடைய ஹைகோர்ட்ல போயிட்டு மேல்முறையீடு பண்ணி இருந்திருக்காங்க. மறுபக்கம் இந்த அப்பா அம்மா அந்த மாநிலத்தோடைய சிஎம்ஐ பார்த்து இந்த வழக்கை சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்கணும், எனக்கு பஞ்சாப் போலீஸ் மேல எந்தவித நம்பிக்கை
நம்பிக்கையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் அந்த சமயத்தில் முதலமைச்சர் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி இந்த வழக்கை விசாரணை பண்ண சொல்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் அந்த ஸ்பெஷல் டீம் இந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்ணுறாங்க. அப்போ கூட அந்த போலீஸ் அதிகாரிகள் கூறுற பதில்கள் எதுவுமே இந்த அப்பா அம்மாவுக்கு திருப்திகரமாக இல்லாமலே போகுது. இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய மகளுடைய இருப்பில் நீதி வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு அலைஞ்சு தெரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத வார்த்தைகளால் சொன்னால் கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு கஷ்டத்தையும் போராட்டத்தையும் தான் இந்த தம்பதினர்கள் அவங்களுடைய வயதான காலத்தில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இந்த தம்பதினர்கள் நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. போலீஸோடைய தேரியாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இந்த வழக்கில் இருக்கிற முரண்பாடுகளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சொல்லியிருந்திருக்காங்க. அது என்னென்ன, நம்மளும் இந்த கேஸை அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததில் சில முரண்பாடுகளாக இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த வழக்கில் இருக்கிற முதல் சந்தேகம் என்னன்னா அந்த கிரைம் சீனை போலீஸ் அதிகாரிகள் சொன்னது தான். அது என்னன்னா சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு இந்த பல்வீந்தர் சிங் 32 ரிவால்வரை தான் கொண்டு வந்திருக்கான். அவன் கொண்டு வந்த ரிவால்வர் டைப் படி 8 தோட்டாக்கள் மட்டும்தான் அந்த ரிவால்வரில் போட முடியும். இந்த 8 தோட்டாக்களுக்கு போலீஸ் அதிகாரிகள் சொன்ன கணக்கு என்னன்னா நேகாவுடைய உடம்புல 6 தோட்டாக்கள் பாய்ந்ததாகவும் மீதம் இருக்கிற 2 தோட்டாவில் தான் இந்த பல்வீந்தர் சிங் தன்னைத்தானே நெஞ்சு பகுதியிலும் நெத்தி பகுதியிலும் சுட்டு கொண்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்திருக்கு. இப்போ காமன் மேனா நாம யோசிக்கும் போது, அதாவது தன்னைத்தானே ஒருத்தர் 2 முறை எப்படி சுட்டுக் கொள்வார் அப்படின்ற ஒரு சந்தேகம் நாம ஒரு ஆள் சொன்னா கூட நம்மளே யோசிப்போம். அந்த அப்பா அம்மா யோசிக்காம இருப்பாங்களா என்ன? அவங்களும் அதே மாதிரி தான் யோசிச்சாங்க. போலீஸ் அதிகாரிகளுடைய தேரிப்படி என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா இந்த பல்வீந்தர் சிங் தன்னை முதல்ல நெஞ்சில் சுட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நெத்தியில் சுட்டுக்கிட்டு தான் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் முதல் முறை சுடும்போதே அவனால் கண்டிப்பாக வலி தாங்கியிருக்க முடியாது, அப்படி இருக்கிற சமயத்தில் எப்படி கரெக்டாக நெத்தியில் சுட்டிருப்பான் அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த அப்பா அம்மாவுக்கு எழுது. அது கூடவே அவங்க வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா ஒருவேளை தன்னுடைய மகளை அந்த பல்வீந்தர் சிங்கே கொலை பண்ணியிருந்தாலும் கூட இந்த பல்வீந்தர் சிங்கை வேற ஒரு ஆள் தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு புதிதான குற்றச்சாட்டை வச்சிருந்திருக்காங்க. அதற்கு காரணம் நேகாவுடைய உடம்புல 8 தோட்டா காயங்கள் இருந்திருக்கு, இந்த பல்வீந்தர் சிங்கோடைய உடம்புல 2 தோட்டா காயங்கள் இருந்திருக்கு. 2 காயத்தோடைய ஷேப்புமே வேற விதமா இருந்திருக்கு, அதாவது ஒருத்தவங்களுக்கு ஓவல் ஷேப்லயும் ஒருத்தவங்களுக்கு ரவுண்ட் ஷேப்லயும் இருந்திருக்கு. இந்த காரணத்தினாலதான் பல்வீந்தர் சிங்கை வேற ஒரு ஆள் துப்பாக்கியால சுட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இந்த அப்பா அம்மா வந்து மேல்முறையீட்டுல இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிவிச்சிருந்திருக்காங்க. இதில் இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குற்ற சம்பவம் நடந்த இடத்த 103 நாட்களுக்கு பிறகு தான், சரியாக July 10, 2019 வாக்கில் தான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் அந்த இடத்துக்கு போயிட்டு சோதனையை நடத்தியிருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த குற்ற சம்பவங்கள் நடந்து முடிந்து 131 நாட்கள் கழித்து தான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் கிட்ட கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ரிவால்வர் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. துப்பாக்கியோடைய மேலுரை பகுதிகள் மற்றும் ரத்த மாதிரிகள் எல்லாமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. பட் என்னதான் அவர்களுக்கு இவ்வளோ நாட்கள் கழித்து கொடுத்தாலுமே எந்த ஒரு டீட்டெயிலுமே அந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்க முடியாமலே போகுது. அது கூடவே போலீஸ் அதிகாரிகள் நேகாவுடைய லேப்டாப், மொபைல் ஃபோன் எல்லாத்தையுமே கொடுக்கும்போது அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே அழிக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த மொபைல் மற்றும் லேப்டாப்பை கூட 1.5 மாதம் கழித்து தான் அந்த அப்பா அம்மா கிட்டே கொடுத்துருந்துருக்காங்க. அப்படி கொடுக்கப்பட்ட நேகாவுடைய மொபைலில் கூட எந்த ஒரு சிம் கார்டுமே இல்லவே இல்லை. அது கூடவே பல்வீந்தர் சிங்கோடைய காண்டாக்டை பற்றி அவர்கள் எதுவுமே தெரிவிக்கல, அதை பற்றி எதுவுமே ஆராய்ச்சி பண்ணப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. மேற்கொண்டு அப்பேற்பட்ட அந்த ஆஃபீஸில் எந்த ஒரு சிசிடிவி காட்சிகளுமே இல்லையா? அதே சமயம் அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள்லாம் அந்த சமயத்தில் எங்கே போனாங்க? யாருமே முன் வந்து ஏன் எதையுமே சொல்ல மாட்டாங்க? அது கூடவே நேகாவுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த செக்யூரிட்டி அந்த சமயத்தில் எங்கே போனார்? நேகாவுடைய பிஏ, நேகாவுடைய அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இந்த குற்ற சம்பவம் நடக்கும்போது இல்லாமல் போயிருந்திருக்காங்க. அவர்கள் எதனால் அந்த இடத்துல அந்த சமயத்தில் இல்லாமல் போனாங்க? அப்போ இவங்களுக்கு இந்த சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கா அப்படின்ற பல சந்தேகங்கள் அந்த அப்பா அம்மாவுக்கு தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதற்கு நடுவில் கொரோனாலாம் வந்துட்டதுனால இந்த வழக்கு விசாரணையை தொடங்கி மறுபடியும் ஸ்டாப் பண்ணப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இப்படி 22 முறை அந்த அப்பா அம்மாவுக்கு நடந்திருக்கு. அது கூடவே இந்த வழக்குடைய எஃப்ஐஆர் கூட அந்த ஆஃபீஸில் இருந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா டெம்பரவரியாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா, அது போல தான் குர்மீத் சிங் அப்படின்ற ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் அந்த ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருந்திருக்காரு. இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பேரில் தான் எஃப்ஐஆரே அந்த ஆஃபீஸில் இருந்து போடப்பட்டிருந்திருக்கு. ஏன் மற்ற ஆஃபீஸர்லாம் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவர்களுடைய பெயர்கள்லாம் என்னாச்சு, அவர்களை போலீஸ் அதிகாரிகள் விசாரிச்சாங்களா இல்லையா போன்ற பல சந்தேகங்கள் அந்த அப்பா அம்மாவுக்கு தொடர்ந்து எழுந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு.
இந்த வழக்கில் நிரூபிக்கப்படாத ஒரு தேரி என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இந்த போதை மாத்திரைகளுக்கு பின்னாடி நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னும், அதன் மூலியமா அவர்கள் எக்கச்சக்கமான லாபம் அடைஞ்சிருந்திருக்காங்க. அதே சமயம் 100 கோடி ரூபாய் கிட்ட மருந்துகள் மோசடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும், அது எதுவுமே கணக்கில் வரப்படல அப்படிங்கிறத இந்த நேகா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால, இந்த நேகாவை பெரிய பெரிய தலைகள் தான் திட்டமிட்டு கொலை பண்ணி இந்த பல்வீந்தர் சிங் மேல ஒரு பழியை போட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டுச்சு. அதே சமயம் இந்த பல்வீந்தர் சிங் அந்த துப்பாக்கியை மார்ச் 12 தான் வாங்கியிருந்திருக்காரு. அதாவது இந்த பெண்ணை சுடுவதற்கு 16 நாட்களுக்கு முன்னாடி தான் துப்பாக்கியோடைய லைசன்ஸே வாங்கியிருந்திருக்காரு. அந்த லைசன்ஸ் பேப்பர்ல 8 different officers ஒரே நாள்லயே சைன் போட்டிருந்திருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரே நாள்ல 8 officer சைன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இந்த வழக்குக்குள்ள அனைவருக்குமே எழுந்திருந்திருக்கு. இந்த வழக்கில் இன்னொரு சந்தேகமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பல்வீந்தர் சிங்குடைய லைசன்ஸ் கொடுக்கப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த மாநிலத்தில் நாடாளுமன்ற எலெக்ஷனே நடந்திருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரோ பெரிய தலைகள் தான் திட்டமிட்டு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த சமயத்தில் பல நபர்களால் எழுப்பப்பட்டுச்சு. மேற்கொண்டு அந்த மாநிலத்தோடைய அரசுக்கிட்ட கூட மத்திய அரசுடைய அமலாக்கத்துறை அந்த மருந்துகள் சம்பந்தமான மோசடியோடைய டாக்குமெண்ட் எல்லாமே கேட்டிருந்திருக்காங்க. ஆனால் எதையுமே அப்போதைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு கொடுக்க முடியாது அப்படின்னு நிராகரிச்சிருந்திருக்காங்க. சம்பவம் நடந்தப்ப கூட இந்த 2 பேருமே வெவ்வேறு ஹாஸ்பிட்டலுக்கு தான் அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க, ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு கூட அழைச்சிட்டு போகல. இப்படி பலவிதமான சந்தேகங்கள் இந்த வழக்குக்குள்ள இன்னமும் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. இந்த நேகாவுடைய இறப்பு இப்போ வரைக்குமே மர்மத்தில் தான் இருக்கு. இந்த மோசடியில் பல பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நேகாவை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கு பலியாட ஆனது இந்த பல்வீந்தர் சிங்காக இருக்கலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் பல பேரால் பஞ்சாப் மாநிலத்தில் கூறப்பட்டுக்கிட்டு தான் வருது. உங்களுடைய இன்ட்யூஷன் இந்த வழக்கில் என்ன சொல்லுது? நேகாவுடைய வழக்கில் உங்களுடைய தேரி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். நானும் வந்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். தற்போதைக்கு இந்த வழக்குக்காக இப்போ வரைக்குமே இந்த அப்பா அம்மா போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன தகவல்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். சின்ன வயதில் நம்ம ஏதாவது போலீஸ் படம் பார்த்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா முதல்வன் படம் இந்தியன் படம்லாம் பார்த்துட்டு நம்ம நேர்மையாக தான் இருக்கணும், நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் மெஜாரிட்டியான ஆட்களுக்கு சின்ன வயதில் இப்படி தான் தோணி இருந்திருக்கும். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஆனால் ஒருத்தர் உண்மையிலேயே அவருடைய ரியல் லைஃப்பில் நேர்மையாக இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இன்னல்கள்லாம் வருது, இதனால் எவ்வளோ பெரிய ஆபத்து பகையெல்லாம் உண்டாகுது அப்படிங்கிறத தான் இந்த நேகாவுடைய கதை நமக்கு எடுத்து சொல்லுது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இப்போ ஒரு இடத்துல 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரில் 95 பேர் நேர்மையாக இருந்துட்டு 5 பேர் நேர்மையற்ற நிறைய இங்கிலீஷ் சேனலாக இருக்கட்டும், ஃபாரன்சிக் ஃபைல்ஸ் இருக்கும், மர்டர் ஃபைல்ஸ் இருக்கும், ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் அப்படின்னு
அப்படின்னு வரதுனால பாபு சங்கர் ஃபைல்ஸ் அப்படின்ற பேர் வந்து நம்ம கண்டென்ட்க்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலுடைய பேக்ரவுண்டும் மாத்திட்டேன், எடிட்டிங் ஸ்டைலும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வந்துடும். கண்டிப்பா போக போக நம்ம சேனல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். தி பேப்பர் கப் அப்படின்ற பேரை பார்த்துட்டு தான் 800,000 பேர் கிட்ட நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேரை வந்து மாத்துறதுக்கு எனக்கு மனசு வரல. பட் இருந்தாலுமே நம்ம கண்டென்ட்டுக்கு மேட்சா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாபு சங்கர் ஃபைல்ஸ்ன்னு நான் மாத்துறேன். ஸோ நீங்க இனி வரும் காலங்களில் அதே சப்போர்ட்டை எனக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஓகே, இதுதான் நம்ம சேனல்ல இப்போதைக்கு இருக்கிற அப்டேட். நாளை மறுநாள் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.